ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார் சேனல். இன்றைக்கி நம்ம எப்படி வந்து பிரெஸ்ட்ஃபீட் பண்ணுறது இன்வெர்ட்டட் நிப்பிள்ஸ் வச்சுட்டு அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு இன்வெர்ட்டட் நிப்பிள்ஸ் தான் இருக்குது. ஏன் என் ஃபேமிலியில் இருக்க எல்லா லேடிஸ்க்கும் இன்வெர்ட்டட் நிப்பிள்ஸ் தான் இருக்குது. இது வந்து ஒரு ஜெனட்டிக்கல் டிஸார்டர். எங்கள் பாட்டி யாருக்கும் இருந்திருக்கு, அது அப்படியே வந்து எங்கள் அம்மாவுக்கு, எங்களுக்கு, எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் இருக்குது. ஸோ இந்த இன்வெர்ட்டட் நிப்பிள்ஸ் வச்சுட்டு எப்படி பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எனக்கு வந்து ரெண்டு பசங்க, இப்போ வந்து 10 மந்த்ஸ் பேபி இருக்குது. நான் ரெண்டு பேத்துக்குமே தாய்ப்பால் தான் கொடுத்தேன். ரெண்டு பேத்துக்கும் 2 வருஷம் வரைக்கும் நான் கொடுக்க போகிறேன். ஸோ எப்படி வந்து நான் ஈஸியாக வந்து தாய்ப்பால் கொடுத்தேன் இன்வெர்ட்டட் நிப்பிள்ஸ் வச்சுட்டு அப்படின்னு பார்க்கலாம். ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி என்னோடய நிப்பிள்ஸ் வந்து இன்வெர்ட்டடாக தான் இருந்துச்சு, அதாவது உள்ளே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பண்ண சில மெத்தட்ஸால் அது வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு. அதை நான் என்ன பண்ணன்றதை நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிரஞ்ச் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு சிரஞ்ச் எடுத்துக்கணும், 10 ml சிரஞ்ச் எடுத்துக்கணும். அவங்கவுங்க நிப்பிள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி சிரஞ்ச் எடுத்துக்கணும். 9 ml சிரஞ்ச், இது ஜஸ்ட் ஃபார் டெமோ தான். ஃபஸ்ட்டு அந்த பின்னாடி இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த டாப்பை வந்து நைஃபை வச்சு கொஞ்சம் கட் பண்ணிக்கணும். ஸோ நைஃபை வச்சு நம்ம கட் பண்ணியாச்சு. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கட் பண்ணி முடிச்சோடனே அதை எடுத்துடணும். இப்போ எடுத்துருக்கிறது வந்து ஒரு 6. நெக்ஸ்ட் இந்த பிளாக் கலரில் இருக்குல்ல, அதை திருப்பி போட்டு இன்சர்ட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ உங்கள் பிரஸ்டில் வைக்கும் போது அது வந்து ஹர்ட் பண்ணாது. அந்த ஏரோலாவில் வச்சு இப்போ நான் வந்து ஒரு பலூன் வச்சு டெமோ பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இப்படி தான் புல் பண்ணி இழுக்கணும் பிரஸ்டில் வச்சு. ஸோ நிப்பிள்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வெளியில் வரும். இதை மாதிரி பண்ணி தான் எனக்கு வந்து இந்த இன்வெர்ட்டட் நிப்பிள்ஸ் வந்து சரியாச்சு. ஸோ பிரஸ்ட் ஃபீடிங் என்னால் ஈஸியாக பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இது தான் பிரஸ்ட்டை மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சிரஞ்சோட பாட்டம் அப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து இப்போ புல் பண்ணணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே புல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் சரியாக ஆகிடும். நிப்பிள் புல்லர் சொல்லுவாங்க, இது பீஜன் பிராண்டு. இது எல்லா பேபி ஷாப்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு 1 of the ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல் தான். ஆஃப்டர் டெலிவரி ஆனவுடனே இதை என்ன பண்ணனா, என் பேபி வந்து நல்ல பாலுக்காக அழுதுகிட்டே இருந்தான். அவன் எனக்கு ரொம்ப விகரசாக அழுதுகிட்டே இருந்தான். ரொம்ப 2 நாள் நான் கஷ்டப்பட்டேன். ஸோ நல்லா அவன் அழுதுட்டுருக்கும் போது இந்த நிப்பிள் புல்லர் எடுத்து என் பிரஸ்டில் வச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி புல் பண்ணேன். கொஞ்சமாக தான் வந்துச்சு வெளியில் நிப்பிள்ஸு. கொஞ்சமாக நல்லா வந்த உடனே எடுத்து டக்குன்னு நான் பேபியோட வாயில் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ அவனுக்கு வந்து தெரிஞ்சுது, ஓகே இப்போ எதுவும் ஃப்ளாட்டாக இல்லை, கொஞ்சம் எதுவும் வெளியில் வருது, இதில் தான் பால் வரும்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ உடனே ஈஸியாக லாட்ச் பண்ணிட்டான். அவன் சக் பண்ண என்னோடய நிப்பிள்ஸ் எல்லாம் வெளியில் வந்துருச்சு, ஃபுல்லாகவே வெளியில் வந்துச்சு. ஸோ நான் ஒரு 2 days தான் நான் கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறமேட்டு இப்போவும் என் நிப்பிள்ஸ் வெளியில் தான் இருக்குது. இதுதான் ஈஸியான வழி, குழந்தைங்க வந்து லாட்ச் பண்ணுறதுக்கான ஈஸியான வழி இது தான். நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக இன்வெர்ட்டட் நிப்பிள்ஸ் உள்ளவங்க ரொம்ப ஈஸியாக பிரஸ்ட் ஃபீடு பண்ணலாம். இந்த மெத்தடால் நல்லா எடுங்க, அப்படியே கொண்டு போய் குழந்தை வாயில் வச்சுடுங்க. அப்புறம் மிச்சத்தை குழந்தை பார்த்துக்கோ, ஈஸியாக லாட்ச் பண்ணி வெளியில் எடுத்துருவாங்க. இதுதான் நான் ஃபாலோ பண்ணது. இதை மற்றவங்களுக்கு சொல்லணும், ஷேர் பண்ணணும்னு நினச்சி அதனால் இந்த வீடியோ போட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.